Hi friends, good evening. Welcome to Chat with Ramya. Yes, இன்னைக்கு நான் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் தாங்க. பட் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம உமன்ஸ் டே இப்போ தான் கொண்டாடி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து நம்ம நினச்சி ஏதாவது முடிகிறதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சென்னையில் ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம பார்த்த நிறைய விஷயங்கள் இன்கேஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ரைட் ஃப்ரம் வந்து நம்ம ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கேள்விப்பட்ட எத்ராஜ் காலேஜில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ராகிங் அப்படிங்கிற பேரில் வந்து அவங்களுக்கு லைஃப்பில் ஏற்படுற ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, இல்லை அவங்களோட பல ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் இருந்தாலும் சரி, தன்னோட வாழ்க்கையில் வந்து இது எதுக்கு நடக்குது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க லைஃப்பில் ஏற்படுது. அண்ட் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய ஈவெண்ட்ஸ் அவங்க லைஃப்பில் ஹேப்பனிங்காக இருக்குது. எங்கேயும் வந்து சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப பயமாகவே இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெப்பர் ஸ்ப்ரே அப்படிங்கிறது இல்லாமல் பெண்களால் வெளியில் போக முடியல, இல்லை ஒரு சேஃப்டிக்கு ஒரு சின்ன ஏதாவது வெப்பன்ஸ் இல்லாமல் அவங்களால வெளியில் போக முடிய மாட்டேங்குது. இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அண்டு நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம் சென்னையில் இதே நடக்கலைன்னு. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஹலோ ஹலோ, ஹாய் ரம்யா. ஹாய், வணக்கம். உங்க பேருங்க? ஹாய், பேர் அர்வின். அர்வின், எங்க இருந்து கால் பண்றீங்க? எக்மோர் ஃப்ரம் சென்னை. யா யா, சொல்லுங்க அர்வின். நான் உங்களுக்கு அஃப்டர் 1 இயர் வெச்சு கால் பண்ண, போன இயர் மார்ச்ல கால் பண்ண, பட் இந்த இயர் மார்ச் கால் பண்றோம் உங்களுக்கு. வாவ், ஓகே. ஐ திங்க் ஐ ஓகே. சொல்லுங்க அர்வின், எப்படி இருக்கீங்க? இப்ப என்ன சொல்றீங்க? யா, ஐம் ஃபைன் ஃபைன். இல்ல இல்ல, ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இஷ்யூ பத்தி நான் பேசலாம்னு போன் பண்ணேன். ஓகே ஓகே. இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துரு பாத்தீங்களா? எஸ் எஸ், டெஃபினட்டாங்க. இது வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் மேம். திருப்பி திருப்பி இது நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இது நடக்கிறதுக்கு என்ன நான் சொல்ற ரீசன், நான் அந்த பாயிண்ட் கால கால் பண்ணது. சொல்லுங்க. ஆக்சுவலா இது பண்ற ரீசன் வந்து ஒரு மேன் வுமன் நான் லவ் பண்ணும்போது, பட் அவங்களுக்கு மேரேஜ் கமிட்மெண்ட் வரும்போது ஒரு மேன வந்து அந்த டைம்ல அவாய்ட் பண்றதுனால இந்த ரீசன். ஓகே, சோ இதுதான் அந்த ஸ்டோரி அப்படிங்கறது உங்களுக்கு ஷூரா தெரியுமா? இல்ல, ஸ்டோரி இல்ல, பட் அவங்க வந்து என்னதான் சம் கமிட் பண்ணாத யாருக்குமே கமிட் ஆனா கூட அவங்க அந்த டைம் அந்த பீப்புள் அவாய்ட் பண்ண கூடாது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கண்டினியூ பண்ணா அவனே அதை ரிவேர்ஸ் பண்ணி அவங்களும் டீசென்ட் சம் டீசென்ட் மெயின்டைன் பண்ணுவான். ஓகே ஓகே. இப்போ டெக்னாலஜி வளர வளர அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, பட் இப்போ வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் இருக்கோ, டீசென்ட் கம்யூனிகேஷன் கட் ஆகும் போது அவங்க லோனியா ஃபீல் பண்றான். கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட்டும் கரெக்ட் தானே. எப்பவுமே இந்த ப்ரோக்ராம் நான் அடிக்கடி சொல்லிட்டே வருவேன், தயவுசெஞ்சு வந்து லவ் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி ஏமாத்தாதீங்க. அதுக்கு வந்து லவ் அப்படிங்கிற ஒரு ஒரு வெப்பனை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்காதீங்க உங்க டைம் பாஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்சிடென்ட் நடக்கிறது பண்ற பீப்புள் அதான் அந்த பண்ற பசங்க எல்லாம் நல்ல பசங்க தான் பண்றாங்க, கிட்ட யாரும் பண்ணது கிடையாது. என்ன நல்ல பசங்க தான் கேட்டவங்க மாறுறாங்க. ஓகே ஓகே. பட் ஆக்சுவலி வந்து நீங்க சொல்றது ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருந்தாலும், பட் இது வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம கண்டிப்பா கிடையாது. பட் நம்ம ஒண்ணு பண்ணலாங்க, கண்டிப்பா வந்து இந்த மாதிரி அவங்க பண்றாங்க அப்படின்றப்ப வந்து ஒரு ஒரு கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இது இது வந்து ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு லெசன் மாதிரி தான் இது இருக்கு. பட் நீங்க சொல்ற மாதிரி இது கண்டிப்பா ஒரு ஃபுல் ஸ்டோரியா அப்படிங்கிறது எனக்கு சீரியஸா தெரியல. ஏன்னா இப்பதான் நான் அப்படியா இருக்கலாம், நான் சொல்றேன் நிறைய பேர் வந்து நினைக்கிறேன். இவர் சொல்ற ஒரு கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து காதலிக்கிறப்போ வந்து ஜென்யூனா இருக்கீங்க, கமிட்மெண்ட்டோட இருக்கீங்க அப்படின்னா காதலிங்க. பட் டோன்ட், அதாவது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுறாதீங்க.
அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னோட கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. பட் அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயமும் கூட. நம்ம வந்து ஒரு காதல் அப்படின்னு நம்ம போகிறப்ப வந்து நமக்கு நிறைய ஆசைகள், கனவுகள் அண்ட் ஃப்யூச்சர் பற்றி நிறைய ஒரு இது விருப்பம் அப்படிங்கிறது கூட சொல்லலாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அந்த கனவு அப்படிங்கிறது போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். தொடர்ந்து பேசலாம், நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ, ஹலோ, வணக்கம், உங்கள் பேருங்க? என் பேர் ஏழுமலைங்க, வேதார் பட்டிலிருந்து பேசுகிறேன். ஓகே சார், சொல்லுங்க சார், இப்போ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? இது மாதிரி ரொம்ப கொடுமையா நடக்குது, இது வந்து அடிக்கடி நடக்குது. ஆமாங்க, இது ரொம்ப மனசு வேதனையா இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பாங்க, ஏன்னா இது ஒவ்வொரு வாட்டியும் நடக்கிறப்போ நம்ம சொசைட்டில வந்து என்ன பயமா இருக்குன்னா, அடுத்து நம்ம வீட்டுல யாருக்காவது நடந்துருமோ, நம்ம குடும்பத்துல யாருக்காவது நடந்துருமோ அப்படிங்கிற அதிகப்படியான அந்த மாதிரி ரொம்ப எனக்கு. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மில்டரிக்காரன். ஓகே சார். நான் பேக்கரி வச்சிருந்தேன். அது மாதிரி சரிங்க, இப்போ வந்து ரொம்ப இது மாதிரி கொடுமையா இருக்கு. இந்த இந்த ஒரு சில பலம் இது மாதிரி வரும்போதுதான் இதை எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறோம். கும்பகோணத்துல அந்த குழந்தை இருந்தவொடனே அந்த கொஞ்ச நேரம் இருந்தது, அது சில நேரத்துல சில மாதிரி வருது, சில நேரத்துல அது மாதிரி சின்ன 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 பிரச்சனை எல்லாம் வரும்போதுதான் அதை பேசுறோம், அதோட விட்டுறோம். ஆமா ஆமா ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான் சார். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒரு ஒரு பிரச்சனை வரப்போ அது ஒரு அதோட ஒரு தன்மை அப்படிங்கறது ஒரு 10 நாள் வரைக்கும் நமக்கு வந்து நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்து ஃப்ரெஷ்ஷா ஏதாவது ஒண்ணு நடக்குது, நம்ம அதை மறந்துட்டு இன்னொரு விஷயத்துக்கு மறந்துடும் அதுக்குள்ள. ஆமா ஆமா சார், ஆனா இது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், கண்டிக்கத்தக்க. ஆமா ஆமா, அதாவது வந்து காதல் அப்படிங்கிற பேர்ல ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. பட் காதலே வந்து கடைசியில இதுதான் நமக்கு வாழ்க்கைய வாழ்க்கைய, அதை விட்ட வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டாலே லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, இதுக்கு வந்து இது அரசாங்கமோ மத்த நம்ம தனி தனிய ஒரு இது அரசாங்கம்ன்றது இல்ல, ஒரு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க அந்த கருத்துள்ளவங்க எல்லாருமே இது செய்யலாம். கண்டிப்பா கண்டிப்பா சார், நீங்க சொல்றது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் தான். பட் இந்த ஒரு உணர்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டாலே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்ல மாறும். அண்ட் ரொம்ப நன்றி உங்க கால் பண்ணி நீங்க வந்து உங்க கருத்தை பதிவு பண்ணதுக்கு. எனக்கு 55 வயசு ஆகுது, 56 நான் பேரம்பத்தில தான் இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு வேதனையா இருக்கு. ஐயா நீங்க சொல்றது உண்மை, ஆனா வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம சொசைட்டில நிறைய விதமான பிரச்சனைகள் நடக்குது. நம்ம நினைச்சோம் வந்து பெண் பிள்ளைங்களுக்கு தான் வந்து அதிகமான துன்பம் அப்படின்னு நினைச்சா, சின்ன ஆண் பசங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. சரி, முதியோர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, முதியோர்களை வந்து கூட்டிட்டு போய் கொடுமைப்படுத்தி அவங்களோட எலும்பு விற்கிறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது, கற்பழிப்பு. இதெல்லாம் கேட்கறப்ப வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும், என்னடா எதை நோக்கி நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய துயரத்துல கொண்டு போய் நம்ம எல்லாரையும் விட்டுறது. எங்க ஊர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் வளத்தூர்னு ஒரு கிராமம் நானு, அந்த அந்த இடத்துல தான் நடந்து வளத்தூர் அந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான் அந்த பார்த்தேன். சரிங்க, அந்த பார்க்கும் போது ரொம்ப கொடுமையா இருக்கு, காஞ்சிபுரம் மாவட்டத்துல இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு. ஆமாங்க ஆமாங்க. பட் எனிவே சார், ரொம்ப தேங்க்ஸ் உங்க கருத்தை பதிவு பண்ணதுக்கு. என்ன உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை வந்து நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. நன்றி நன்றி. ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இதை வந்து கண்டிக்கிறாங்க. நம்ம சென்னையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி அதிகமாக வந்து நம்ம பாதிக்கப்படுறது வந்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடக்கிறப்ப வந்து நம்மளால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாமல் இருக்குது. இதை திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கனால நமக்கு ரொம்ப இமோஷ்னலாக வந்து நிறைய திங்கிங்கும் நிறைய வந்து நம்ம இதை யோசித்து வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்ருக்கோம். நம்ம சொசைட்டி எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது, நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை வந்து இதை ஒருத்தங்க கால் பண்ணி நல்ல பசங்க தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. அது நல்ல பசங்க தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதும் எனக்கு நான் அவர்கிட்ட கண்டிப்பாக கேட்டாகணும். ஏன்னா லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி காதல் தோல்வியை யாருக்குமே ஏற்பட்டது இல்லையா, இல்லை காதல் அப்படிங்கிறது வந்து கடைசியில் எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக வந்து அது கைக்குடி வரணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து எல்லாருமே காதலிக்கிறாங்களா, இல்லை என்ன நினச்சி காதலிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம இப்போது கிளாரிஃபைடாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவ்வளோ பெரிய சிஸ்டத்தை வந்து கெடுக்க போகுது அப்படின்னா, அப்போ ஏன் அதை லவ் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இங்கே வருது. தொடர்ந்து பேசலாம், நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர்? ராஜாங்க மேடம், வேலூர் டிஸ்ட்ரிக்ட் திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்க சார், இப்ப என்ன சொல்லுது சார், கால் பண்ணிருக்கீங்க? இல்ல மேடம், அதாவது காதலுங்கிறது ஒரு நேரத்துல எப்படியோ இருந்திருக்கலாம் மேடம்.
இப்ப வந்து அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மேடம். ரெண்டு பேரும் சம்பாதியம் பண்ணி டிகிரி வாங்கி வேலையில இருந்தா கூட ஒன்னும் குடும்பம் நடத்துற விஷயமே பெரிய விஷயமா இருக்கு மேடம். ஆமாங்க, நீங்க சொல்றது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் தாங்க. படிக்கிற பசங்கள்ல வந்து நிறைய தப்பு நடக்குதுங்க மேடம். அதாவது இப்போ மதுரையில ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஒரு செய்திகள் பார்த்தேன், 8வது படிக்கிற மாணவி சீமண்ணை ஊத்தி எரிய வச்சிருக்கானா, அது என்னங்க மேடம் அதெல்லாம் இல்ல. 8வது படிக்கிற மாணவி கம்பல் பண்ணி அது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது இன்னொன்னு அந்த ஆசிட் அதெல்லாம் திணிக்கிற ஒரு விஷயம் கிடையாது, அப்புறம் ஏன் திணிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது. அதாவது பழகும் போது இந்த பர்சன் சரியா இருந்தா அவங்ககிட்ட பேசலாம் பண்ணலாம்ன்றது யாரும் செய்யறது இல்லைங்க. ஆமாங்க ஆமாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு முழுசா எதிர்ப்பு அப்படின்றது நம்ம கிட்ட இருந்து ஒண்ணும் கிடையாது மேடம். அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா எங்க அப்பாவும் உள்ள மேரேஜ் தான். ஆனா வந்து ஒரு சொசைட்டில நமக்கு என்ன மரியாதை கிடைச்சதுன்றது அது வேற விஷயம். நம்ம பசங்களை வந்து ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வரணும் அப்படி இப்படின் போது அது வந்து நம்ம பட்ட அவமானங்கள்லாம் வந்து அவங்க எல்லாம் படக்கூடாது செய்யக்கூடாதுன்ற எண்ணத்தோட தான் நம்ம பசங்களை வளர்த்துட்டு இருக்கிறோம். நீங்க ஆக்சுவலி நீங்க சொல்றது ரொம்ப உண்மை. சரியா 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லவ் மேரேஜ் அப்படின்னா அத சொசைட்டி எப்படி பாத்துருக்கும், அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கு எந்த விதமான விஷயங்கள் கிடைக்காம போயிருக்கும், அதுக்கப்புறம் அது எப்படி உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கும், அதுக்கு நீங்க எப்படி போராடி இருப்பீங்க, உங்க அப்பா அம்மா எப்படி போராடி இருப்பாங்கன்றது நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. அதாவது சின்ன விஷயம், ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு விசேஷம் கூட கலந்துக்கிறோம்னு கலந்துருக்கும் போது நீ யாரு அப்படின்னு ஒரு பிரின்சிப் லெவல்ல கேட்டா கூட அவங்களா அப்படியா அவங்க இவங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் என் முன்னாடியே வந்திருக்கு மேடம். ஹலோ, கண்டிப்பா கண்டிப்பாங்க. இப்ப வந்து அது கொஞ்சம் அந்த மனநிலை இப்ப வந்து மாறிட்டு வருது. வருதுங்க மேடம். அதாவது தப்பான ஒரு இதெல்லாம் இல்ல, இப்ப படிக்கிற வயசுல என்னங்க மேடம். முன்ன பின்ன சொல்லுங்க பாப்போம். அதாவது காதல் அப்படிங்கறது எப்ப வரலாம் அப்படிங்கறதுக்கு விட அதுக்குன்னு ஒரு பக்குவம் அப்படிங்கறது கண்டிப்பா இருக்கு. பொருளாதாரம் எல்லாம் எங்கெங்க எங்கயோ இருக்கு மேடம். லைஃப்னா கண்டிப்பாங்க, இதெல்லாம் நிறைய இருக்குங்க மேடம், நிறைய இருக்கு. அது அந்த தெளிவை வந்து பசங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு, காதல்னா வந்து சினிமால காட்டுற காதலோ இல்ல சீரியல்ல காட்டுற காதலோ கிடையாது, அதை தாண்டி வாழ்க்கை அப்படிங்கறது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பாங்க சார். ரொம்ப நன்றி உங்க உங்க கருத்துக்கு. அதான் நான் வந்து எல்லாருக்கும் சொல்ல வர்றது. சொல்லுங்க சார். இப்போ மெட்ராஸ்ல என்ன இன்சிடென்ட் நடந்ததுன்னு நமக்கு தெரியாதுங்க மேடம். ஆனா வந்து நிறைய இடத்துல இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதாவது எடுத்த உடனே வந்து காதல் வந்து ஒரு பொண்ணு ஏமாத்திருச்சு அதனால நாங்க வந்து குத்திட்டோம், இல்ல அந்த பொண்ணு எங்களை ஏமாத்திருச்சு அதனால நாங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கறதே வந்து ஒரு தப்பான ஒரு செயல். ஏன்னா அந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சு, என்ன அவங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கறது தெரியாம ஒரு கருத்து அப்படிங்கறதே வந்து நம்ம ஒரு பதிவு செய்யவே கூடாது. அதாவது பொண்ணுங்கிறது இல்ல, இவங்க தனிமையில வந்து பேசவோ கொல்லவோ இல்ல அங்க வர இங்க வரன்னு எதுக்கு மேடம் இடம் குடுக்குறாங்க சொல்லுங்க பாப்போம். அது தப்பு இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. கண்டிப்பா தப்பு. அது கண்டிப்பா. அதாவது இப்ப பெத்தவங்களுக்கு நிறைய கனவுகள் எல்லாம் இருக்கு மேடம். உண்மை உண்மை. கண்டிப்பா சார், உங்க பதிவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் தன்னோட பதிவை வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க. காதல் அப்படிங்கிறது தவறு இல்லைங்க. காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வயசும் ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி அண்ட் கண்டிப்பாக வந்து ஏர்னிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிற இதெல்லாத்தையும் தாண்டி தான் வந்து காதலால் ஜெயிக்க முடியும், காதலால் நிற்க முடியும். அதை தாண்டி வந்து ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்ம காதலாக ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி கண்டிப்பாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் இவர் இந்த கலர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரெண்டு பேர்
ஏர்ன் பண்ணுற மெம்பர்ஸாக இருந்தாலும் அவங்களால வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லவ் மேரேஜோ இல்லை மேரேஜில் சஸ்டெயின் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக். அப்புறமா நம்மளோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் கேட்க கேட்க வந்து நமக்கு ரொம்ப அதிகமான ஒரு பயத்தை வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருது. நம்ம வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய தன்மையை வந்து இப்போ வந்து எல்லாரும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய விதமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் போடுறாங்க இந்த மாதிரி வந்து பெண்களை வந்து இழிவாக பார்க்காதீங்க, பெண்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், பெண்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்ட்டு. பட் என்ன பதிவு போட்டாலுமே சரி, நம்மளோட மனசு அப்படிங்கிறது வந்து அது எப்படி நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக மாறிட்டு வருது. அண்ட் டெஃபினட்டாக வந்து இப்போது இவங்க சொன்ன மாதிரி இந்த ஃபாஸ்ட் டெக்னாலஜிஸ் வளர்ந்தாலுமே வந்து எங்களால் மாற முடியல, நம்ம திங்கிங்ஸ் கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பதிவு. ஆக்சுவலி இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈதர் மாடர்ன் சொசைட்டியும் கிடையாது, நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னலும் கிடையாது. அதாவது நீ இதை தான் பண்ணணும், இதை தான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாலும் நம்ம வந்து சில விஷயங்களை பண்ண மாட்டோம். நம்ம தொடர்ந்து பேசலாம், நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஹலோ மேடம், ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் நானு. தேங்க்யூ, எனக்கு லைன் கிடைச்ச உடனே எனக்கு என்னுடைய ஆர்வம் சொல்லணும்னு ஆசை எனக்கு. தேங்க்யூ. உங்க பேருமா? நான் ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் வந்து பார்வதி, நான் ஹவுஸ்வைஃப். பார்வதி சொல்லுங்க. இது வந்து மத்தவங்களுக்கு கருத்து சொன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பர். எனக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. வாவ், சூப்பர் சூப்பர். சொல்லுங்கம்மா. அதாவது வந்து குழந்தைங்க வந்து தப்பு பண்றதுக்கு முக்கிய ஒரு காரணம் யாருன்னா பேரண்ட்ஸ் தான். கரெக்ட். நான் வந்து என்னுடைய கருத்து நான் சொல்றேன், குழந்தைங்க தப்பு பண்ணா பேரண்ட்ஸ் வந்து எடுத்து சொல்லணும், இந்த தப்பு இது கரெக்ட், இது 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 வந்து சரி வராது அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லணும். அதே வந்து பள்ளியில வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் தான் அவங்களுடைய 60 பசங்க 60 பசங்களையும் தான் பாப்பாங்க. அந்த 60 பசங்கள்ல ஒரு பையன் நல்லவனா கெட்டவனான்னு அவங்க தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஆனா பேரண்ட்ஸுக்கு ஒரே பையன்னா அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ஒரு அறிகுறிய சொல்லி வளர்க்கணும். இப்போ ஒரு லவ் பண்ணேன்னு ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா அவங்க என்ன சொன்னா, இது வந்து லவ்ன்றது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நினைச்சுக்கோ, இது வந்து இது வந்து லைஃப் கிடையாது, அந்த பொண்ணுன்னா இது விட நல்ல பெட்டான பொண்ணு உனக்கு கிடைப்பா அப்படின்னு அவங்க வந்து எடுத்து சொல்லணும். பொண்ணுங்க வந்து பொண்ணுங்களும் வந்து ஒரு பசங்க கிட்ட நிறைய பேசக்கூடாது, அளவோட பேசணும். எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல மேடம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது பார்வதி ஆசை எனக்கு, பார்வதி வந்து லவ் அப்படிங்கறது பொழுதுபோக்கு அப்படின்றது தாண்டி, இது பொழுதுபோக்கு அப்படிங்கறது எடுத்துக்காதீங்க, உண்மையான உணர்வுகள், அதாவது நம்ம உணர்ச்சி, நம்ம உணர்வு இந்த பொண்ணு. அது வந்து அவங்க அவங்க கிட்ட அந்த நிமிஷத்துல அந்த பிரெயின் வந்து அவங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும். அது கரெக்ட். அதாவது நீங்க அது எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு ஆம்பளை பையனும் வந்து தாய் கிட்ட தான் சொல்லுவான், அப்பா கிட்ட சொல்றதை விட தாய் கிட்ட தான் மெயினா சொல்லுவாங்க. கண்டிப்பா. அப்ப அந்த தாய் என்ன சொல்லணும்னா, அவளும் ஒரு பெண்ணுப்பா எடுத்து சொல்லு, இல்லன்னா கேக்கல என்கிட்ட சொல்லு, நான் அந்த பாப்பா கிட்ட நான் சொல்றேன். இல்லன்னா இல்லன்னா அவங்கவுங்க வழிய பாத்துட்டு போலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒருத்தங்களை துன்புறுத்தி அந்த பெண்ணுக்கு ஒரு பாதிப்பு, அந்த அந்த பையனுக்கும் பாருங்க, ரெண்டு பேரோட லைஃபும் போயிடுச்சு. இல்லைன்னு வந்து அந்த பேரண்ட்ஸ், ரெண்டு பேரண்ட்ஸோடைய நிலைமையை பாருங்க, அவங்களுடைய லைஃபே போயிடுச்சு. ஒரு ரெண்டு குடும்பத்தோட லைஃப் போயிடுச்சு, ரெண்டு குடும்பத்தை சம்பந்தப்பட்டவங்களோட லைஃப் போயிடுச்சு, அந்த பொண்ணோட எத்தனை. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு காலேஜ் போயிட்டு வர பசங்க கிட்ட காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன நடந்ததுன்னு குழந்தைங்களை உட்கார வச்சு கொஞ்ச நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு என்ன நடந்தது, என்ன சாப்பிட்டீங்களா, என்ன படிப்பு எடுத்தாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டா அவங்க மனசுல இருக்கிறது கொஞ்சம் நஞ்சம் மனசுல இருக்கிறது தான் சொல்லிடுவாங்க பேரண்ட்ஸ் கிட்ட. அப்ப நம்ம அதை எடுத்து சொல்லலாம், அது உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு, அதுங்களுக்கு கஷ்டம் இருந்தா கூட அதை ரிலீஃப் பண்ணிடுவாங்க, அந்த ஒரு கஷ்டம், அந்த பாரம் இருக்காது. ஒரு ஃப்ரெண்ட்ஸும் கூட நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, ஒரு சில பசங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த மனசுக்குள்ளேயே அது அது வெறியா அது மாறிடும். அது வந்து வெறியா மாறதுனால நம்ம தப்பு பண்றோமா இல்ல கரெக்டா, அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே போயிடுது அப்படின்னு அதை யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல, இல்ல இவங்க ஏதாவது சூசைட் பண்ணிக்குவாங்க. அதனால பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க ஃப்ரெண்டு மாதிரி அவங்க குழந்தைங்களுக்கு அந்த அந்த கஷ்டத்தை அவங்க வந்து முதல் மாதிரி எல்லாம். இப்ப வந்து பசங்க எல்லாம் இன்டர்நெட் நெட் நிறைய வந்துருச்சு, அதனால எல்லாம் தாத்தா பாட்டி கிட்ட அந்த கஷ்டத்தை சொல்லுவாங்க, ஏன்டா டல்லா வந்திருக்கேன்னு கேட்பாங்க. இப்ப எல்லாம் கேக்கறதுக்கு டைம் இல்ல, குழந்தைங்களை வந்து அந்த அளவுக்கு நெட் செல்போன் வந்துருச்சு, அது அதுங்க அதுங்க விளையாடுறது போதுங்க,
படிக்குதுங்க, ரூம்ல போய் கதவு சாத்திக்குதுங்க, அவ்வளவுதான். அந்த லைஃப் என்ன பண்ணுதுங்க, அவங்க டல்லா இருக்காங்களா, என்ன விஷயம்னு கேட்கணும். கேட்டு பேரண்ட்ஸோடைய கடமை அது வந்து வழி நடத்தி வைக்க, அவங்க மேரேஜ் ஆகிற வரைக்கும் பெண்களையும் சரி ஆண்களையும் சரி நடந்ததுன்னா காலையில என் பையன் வந்து 3 மணிக்கு அவன் நீட் எழுதுன மேடம், அவன் எம்பிபிஎஸ் நீட் எழுதுனா ஃபெயில் ஆயிட்டான். அது வந்து ஃபீல் பண்ணி 2 மணிக்கு அவனுக்கு முழிப்பு வந்துருச்சு. வந்து என்கிட்ட வந்து எழுப்புறான், அம்மா எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்குமா மனசு அப்படின்னு. நான் படுக்க வச்சு என் தொட மேல படுக்க வச்சு, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் உனக்கு எக்ஸாம் கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், நீ 100% உறுதியா நான் சொல்றேன்ப்பா, அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணவே கூடாது, இதுன்னா அடுத்த வருஷம் இன்னும் அதிக மதிப்பெண் நீ வாங்கி நீ பாஸ் பண்ணுவ, நீ இதுக்கெல்லாம் தோல்வியே அடையக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ வந்து நம்ம குழந்தைங்க அந்த ஆர்வமா நம்ம கிட்ட அன்னைக்கு 2 மணிக்கு வந்து எனக்கு எழுப்புறான். அப்ப ஏன் நம்ம வந்து ஃப்ரெண்டா இருக்கிறதுனால நம்ம கிட்ட குழந்தைங்க வந்து நம்ம எழுப்புது, அப்போ அதுங்க அந்த டிப்ரெஷன்லயே இருந்தா என்ன ஆகும், அது வந்து சேஞ்ச் ஆகிடும், மூளையே சேஞ்ச் ஆகி எதனா தப்பான முடிவுக்கு போயிடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க உங்க பையனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கீங்க, ஒரு நல்ல தாயா இருக்கீங்க. மேடம் எனக்கு இதுவரை யாருக்கிட்டயுமே நான் பேசினது இல்லை, ஆனா நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ நைட் ஃபுல்லா தூங்கவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க வந்து நீங்க ரொம்ப பப்ளியா, ரொம்ப ஒரு ரொம்ப ஓபனான ஒரு பர்சனா இருக்கீங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாம் வந்து எனக்கு மேடம் நிறைய அந்த நிறைய நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நிறைய நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல இறக்க கூடாது, அவங்களுக்கு எப்படி சாலை விபத்தை வந்து நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்படி எல்லாம் நிறைய நானே கற்பனையிலேயே வாழ்வேன். அவங்க எல்லாம் இப்படி இருந்தா சாலை விபத்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு நானும் யோசிச்சு யாருக்கிட்டயாவது பகிர்ந்துக்கணும்னு நினைப்பேன், ஆனா யாருமே முன் வரமாட்டாங்க மேடம். நிறைய செய்தியாளருக்கு நான் சொல்லியிருக்கேன், ஆனா அவங்க வந்து நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, நான் என்ன சொல்றேன்னா இது ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் மேடம், ரொம்ப லென்த்தா பேசுறேன். ஒரு 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 குற்றவாளின்னு சொன்னா நிறைய குற்றவாளிங்க இருப்பாங்க, ஒரு கொலை பண்றது சாலை விபத்து அது தற்செயல நடக்கிறது, அது வந்து அது தவிர்க்க முடியாத ஒரு சம்பவம் அது. ஆனா அது கொலைன்றது ஒரு உயிரை துடிக்க துடிக்க கொள்றது அது எவ்வளவு பெரிய பாவம்ன்றது அது உண்மையிலே அது உணர்ந்தாதான் தெரியும் மேடம். எனக்கு உண்மையிலேயே எனக்கு அந்த நியூஸ் பாப்பேன் சம்மன் கால இருந்து ஈவினிங் வரையும் நியூஸ் தான் நிறைய பாப்பேன் நானு. நியூஸ் பார்க்கும் போதெல்லாம் ஐயோ இவங்க இப்படி ஆயிட்டாங்களே, இப்படி கொண்டுட்டாங்களே, அவங்க பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்க எவ்வளவு பாதிக்கப்படும், அவங்களை எப்படி நம்ம அவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும். அதிகமா வந்து இந்த மாதிரி வந்துட்டு உங்களை நீங்க டிப்ரெஷனுக்கு கொண்டு போய்க்காதீங்க. ஒன்னே ஒன்னு என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு கண்டிப்பா ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சனா இருக்கீங்க, நல்லா ப்ரே பண்ணிக்கங்க. உங்களோட இந்த மாதிரி நீங்க ஒரு குட் ஹார்ட் மேடம், நான் உண்மையிலேயே சொல்றேன், உங்களை நான் கடவுளா நினைச்சு சொல்றேன். நான் கோயிலுக்கு போனேன்னா யாருக்குமே ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, டெல்லியில இருக்க ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட எல்லாருக்குமே அவங்க நல்லா இருக்கணும், நல்ல உயிர் பெற்று வாழணும், நோய் வரக்கூடாது யாருக்குமே. அப்படிதான் மேடம், என் குழந்தை என் புருஷன் நினைக்க மாட்டேன், எல்லாருமே இந்த உலகத்துல ஒரு உயிர் இருந்ததுன்னா அது நல்லா இருக்கணும், 100 வருஷம் நல்லா இருக்கணும் மேடம். ரொம்ப சந்தோஷங்க நீங்க வந்து. அதே மாதிரி சாலை விபத்து இந்த கொலை பண்றது இது எனக்கு சுத்தமா ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். உங்களுடைய பிரேயர்ஸ் எல்லாருக்குமே எல்லாருமே 100 வருஷம் இருக்கணும் மேடம். யாருக்குமே அதே மாதிரி சாலையில எல்லாம் வந்து இந்த வயசானவங்க எல்லாம் ரொம்ப இறந்துடுறாங்க, இந்த கை இல்ல கால இல்லாம் ரொம்ப சிச்சை எடுப்பாங்க. அவங்களை நினைக்கும் போது நான் உன்னையும் நினைப்பேன் மேடம், தூங்கும் போது ஒரு 10 மணிக்கு நினைப்பேன், நான் உண்மையிலேயே கடவுள நான் இருந்தேன்னா ஒரு பெரிய கோணி போய் எடுத்து அந்த வயசானவங்க அனாதிங்க எல்லாம் அந்த பைக்குள்ள போட்டுட்டு போய் கொச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன் மேடம். ஓகே, அதாவது அவங்க கஷ்டப்பட கூடாது, இதுக்கு மேல அவங்க மத்தவங்க கிட்ட கையேந்து நிக்க கூடாது, அந்த வழியில அவங்க துடிக்க கூடாது. அதனால பெரிய கூனி பைய, நான் கடவுளா இருந்தேன்னா, நான் மனுஷி தானே கடவுளா இருந்தேன்னா பெரிய கூனி பைய வச்சு எல்லாரையும் கையில புடிச்சு புடிச்சு அந்த கூனி பையில போட்டு எடுத்துட்டு போய் எங்கேயாவது பொச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன் நான். யாரும் எந்த கஷ்டமும் படக்கூடாது, ஆனா நல்லா இருக்கிறவங்க எல்லாம்
நல்ல உயிர் நல்லா சொந்த பந்தவர்களோட இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் ஒரு வருஷம் நன்றி. ஓகே, ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர், ரொம்ப அழகாக பேசினாங்க. தன்னோட மனசில் இருக்கிற எல்லா விதமான ஒரு கருத்தும் சிந்தனைகளும் வந்து நமக்கு சொன்னாங்க. அண்ட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலை விபத்தில் இறக்குறவங்க அப்படின்னு நினச்சாலே ரொம்ப பதறுது, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. ஸோ டெஃபினட்டாக வந்து எல்லோரும் சேஃபாக இருங்க அப்படிங்கிறதும், அவங்க பெண்கள் அதிகமாக வந்து தன்னுடைய மனசில் இருக்கிற நிறைய பதிவுகளை, நிறைய விஷயங்களை, நிறைய கருத்துக்களை வந்து அதை கேட்குறதுக்கோ இல்லை சொல்கிறதுக்கோ ஒரு சேனல் இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ மேடம், குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார், உங்கள் பேர்? ராம்குமார் மேடம். ராம்குமார், எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வந்து காரைக்குடி மேடம். ஓகே சார், சொல்லுங்கள் சார், என்ன சொல்கிறதுக்கு இப்போ கால் பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் இல்லை மேடம், இப்போ என்னோடய இது லவ் மேரேஜ் மேடம். சரிங்க சார். ஒரு 8 இயர்ஸ் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேன் மேடம். சரிங்க. இப்போ லவ் பண்ற வரைக்கும் வந்து எந்த ஒரு சண்டை பிரச்சனைகள் எதுவுமே இல்லை மேடம். சரிங்க. ஆனா இப்ப மேரேஜ் பண்ணிட்டு ஒரு 1 or 2 months வந்துட்டு சாதாரண விஷயங்களா நான் நினைக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய விஷயங்களா தெரியுது. சரிங்க. இல்ல அவங்களுக்கு பெரிய விஷயங்களா தெரியுது, எனக்கு சாதாரண விஷயங்களா தெரியுதான்றது தெரியல. சரிங்க. ஆமா, இப்ப நார்மலா வந்து இப்ப பேசிக்கிட்டீங்கன்னா மொபைல் யூஸ் பண்றதுன்றது வந்து நார்மலா வீட்டுல நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அத அவங்க வந்து பாத்துட்டு ஏன் மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, ஏன் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி ஆஸ்பெக்ட்ல ஒரு எங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன சலசலப்புகள் வருது மேடம். இப்போ வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலையில வந்து அதிகமா மொபைல் யூஸ் பண்றதுக்கு டைம் கிடைக்காதா? கிடைக்கவே கிடைக்காது மேடம். ஆக்சுவலா வேலைக்கும் நாங்க காலையில போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம ஒர்க்கிங் பிளேஸ்ல வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது நேச்சர். அப்படி வந்துட்டு ஒய்ஃப் கூட வந்து ஒரு 1 or 2 hours பேசிட்டு இருக்கோம் வைக்கிறோம்னு வைங்களேன், அதுக்கடுத்து ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நார்மலா வந்து அவங்க ஏதாவது சொல்லும் போது நம்ம மொபைல பாத்துக்கிட்டே அவங்கள பேசுறோம் அவங்க கிட்ட. சரிங்க. போது அப்ப வந்து அவங்களுக்கு அது எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா, என்னுடைய நிலைமையில இருந்து யோசிக்கும் போது அது பெரிய விஷயமா தெரியல மேடம். ஆக்சுவலா வந்து வந்ததுமே வந்துட்டு வந்ததுல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருந்தா பிரச்சனை இல்ல, நம்ம அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்ப நம்ம ஒர்க் முடிச்சு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கான டாபிக்கும் இருக்காது, இருக்கிறது அந்த அளவுக்கு சாத்தியமும் இல்லை. இன்னொரு வகையான ரிலாக்ஸேஷனும் வந்து ஏன்னா நாங்க வெளியில வேலை பாக்குறது கூடுறது அந்த அந்த மைண்ட் நேச்சர் இருக்கு, அந்த மாதிரியான இது எங்களுக்கு தேவைப்படுது. ஜஸ்ட் ஒரு பேஸ்புக் போறோம், ஏதாவது கமெண்ட் பண்றோம், சிரிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல அப்படி இருக்கும்போது அது அவங்களையும் தவறா சொல்ல முடியல, பட் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது தெரியல. ஓகே, அதாவது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சார், அதாவது உங்களுக்கும் உங்களோட பக்கம் அப்படிங்கிறப்பவும் ஒரு பக்கம் ஒரு சின்ன நியாயங்கள் இருக்கு. அவங்க பக்கமும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க காலையிலேருந்து உங்களை பார்க்கணும், இல்லை உங்களுக்காக ஏதோ ஒன்று செய்யணும், இல்லை உங்களுக்காக சமைச்சு வைக்கணும், உங்களுக்காக இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசைகளோடு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்ததுக்கப்புறம் மேபி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 1-2 hours வந்து பெண்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்தாலும் இன்னும் அதிகமாக தான் கேட்பாங்க, அதிகமாக தான் அவங்களால கேட்க முடியும். ஸோ டெஃபினட்டாக ஆமாம், ஏன்னா பெண்களோட குணம் அப்படி தான், ஏன்னா அவங்க வந்து பேம்பர்டாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளை எப்பயாவது நம்மளை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டெடிபேர் மாதிரி தான் வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து வச்சுருக்கணும், எப்போ பார்த்தாலும் நம்ம கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலேயே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களும் கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் வந்துருச்சு, அவங்களும் வந்து சரி இவங்களுக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும், இவங்களும் கொஞ்சம் மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தாட் அவங்களுக்கே வந்துருச்சுன்னா அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருவாங்க. ஸோ டெஃபினட்டா வந்து சொல்லுங்க, அதை எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படின்றதான மேடம் தெரியல. அது டெஃபினட்டா வந்து அவங்களா ரியலைஸ் பண்ணி வர்ற வரைக்கும் நீங்களா வந்து பெண்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் உங்களால கொடுக்க முடியாதுங்க.
சரி மேடம், இப்ப இதனால வர பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுன்றதுக்கு சொல்யூஷனேன்றது அவங்களா வந்து நீங்க கண்டிப்பா வந்து உங்க மொபைல் போனை வந்து நீங்க அப்படியே வச்சிருந்தீங்க, மேபி நீங்க உங்க மொபைல் போன் ரிடக்ஷன் நீங்க பண்ணலாம். நீங்க வந்து ஒரு 1 hour 2 hours பாக்குறீங்க அப்படின்னா அது ஒரு சேப்ப 2 hours பாக்குறீங்கன்னா அது ஒரு 45 minutes டு 1 hour நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி கொஞ்சமா வந்து நீங்க அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க தாராளமா சொல்லலாம். இப்ப நான் வந்து அவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் என் மொபைல்ல, இப்ப இவ்வளவுதானே உட்காந்துட்டு இருக்கேன், இதுக்கு மேலயும் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க கேள்வி கேட்கலாம். சில விஷயங்கள் வந்து நம்ம ஒய்ஃப் அப்படின்றதுனால நம்ம எங்கேயாவது போறது இல்ல வெளியில போறது ஸ்பெண்ட் பண்றது இல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோட போறது அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும் ஓப்பனா அப்படின்ற மாதிரி நம்ம ஆசைக்கு நினைக்கிறோம். எதுவும் வந்து நம்ம மனசுல வந்து எதுவும் மறைச்சு வச்சு வேணாம், நம்ம ஒய்ஃப்ன்றது பெட்டர் ஹாப் அப்படின்றதுனால அதை நம்ம சொல்லும் போது அவங்க வந்து இப்படியா நீங்க பண்றீங்க, இதை பண்ணாதீங்க, நீங்க வேலைக்கு போகணும்ல அங்க ஏன் போறீங்க, போகாதீங்க அப்படின்னு அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. நீங்க பண்றது எந்த விதத்திலயும் அவங்களுக்கோ இல்ல வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ எந்த தீங்கும் விளைவிக்காது, உங்களுக்குமே எந்த தீங்கும் விளைவிக்காது, எந்த பாதிப்புமே யாருக்கும் எதாலையும் வராது அப்படின்னு ஒரு 100% உங்களுக்கு தெரிஞ்சு அது இது நாளைக்கு அவங்க கேள்விப்பட்டாலும் அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா அதை பண்ணலாம். சோ எல்லாத்தையுமே வந்து சொல்லாமே பண்ணலாம்னு சொல்ற ஆஸ்பெக்ட்ல சொல்றீங்களா மேடம்? அதாவது உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல பாதிப்பு இல்ல, உங்களுக்கு பாதிப்பு இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே பாதிப்பு இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல அவங்களுக்கு எனக்காவது தெரிய வந்துச்சுன்னா கூட அது ரொம்ப பெரிய விஷயமா அதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, அது ஒரு சீரியஸ்னஸ் இருக்காதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த நீங்க பண்ணலாம். ஆனா எது பிரச்சனை ஆகும்னா நீங்க வந்து என்னதான் இருந்தாலும் நீங்க என்கிட்ட ஏன் சொல்லாம நீங்க இதை பண்ணீங்கன்ற ஒரு விஷயம் வந்து பெருசா வந்து நிக்குமோன்றது மட்டும்தான் வந்து தவறா தெரியும். அதாவது வந்து ஒரு ஆண் பெண் ரிலேஷன்ஷிப் எப்பவுமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடுங்க. நம்ம வந்து நினைப்போம் அதாவது ரொம்ப ரொம்ப அதாவது நீங்க லவ் பண்றப்போ உங்களுக்கு இல்லாத பிரச்சனைகள் இன்னைக்கு ஏன் இருக்குன்னா 24/7 உங்க ரெண்டு பேரோட ஆக்டிவிட்டிஸ் உங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். லவ் பண்றப்ப வந்து நீங்க எவ்வளவு ஒன்னா இருந்தீங்க இல்ல எந்த அளவுக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணீங்க, அன்னைக்கு நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போனீங்க, அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஷேர் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கறது தெரியல. ஆனா அப்பல இருந்தே நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் ஆயிட்டு இருப்பாங்க. நீங்க இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க வந்து ரொம்ப தெளிவா வந்து உங்களுக்கான ஒரு டைம் கொஞ்சம் வேணும் அப்படி இருந்தால் தான் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண முடியும். அதுக்கான நீங்களும் ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் அவங்களுக்கும் ரொம்ப ஓவராக வந்து நீங்க ஒரு விஷயத்த பண்ணாமல் நீங்களும் ஓரளவுக்கு வந்து அந்த ஃப்ளோலயே நீங்க போனால் உங்க லைஃப் நல்லா இருக்குங்க. கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ எஸ் வந்து இவர் வந்து ஃபேமிலியில் வந்து எப்படிங்க நான் மொபைல் யூஸ் பண்ணுறேன், எனக்கு எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் தான் இருக்கணும், ஒர்க்கில் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காரு. டெஃபினட்டாக வந்து இது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஏற்படுற ஒரு பிரச்சனைங்க. இப்போ வந்து இன்ஃபேக்ட் நம்ம வந்து இவர் வந்து கொஞ்சம் நம்ம காரைக்குடி பக்கம் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு ஆண் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. பட் டுவர்ட்ஸ் நம்ம சிட்டி இல்லை வந்து நிறைய இடத்துல வந்து பெண்கள் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தன்னோட பேரண்ட்ஸே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, மொபைல் நெட்ஒர்க்கில் ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு கான்டாக்ட்ஸ் நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. தொடர்ந்து பேசலாம், நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ மேடம், வணக்கம். உங்கள் பேர் விக்னேஷ். எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? வேலூர். சொல்லுங்கள் சார், இப்போ என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? என்ன பண்றதுக்கு ஓகே ஓகே. அந்த கேர்ள் வந்து கம்ப்ளீட்டா அந்த அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட போயிட்டாங்க. ஆமா. அது இந்த இன்சிடென்ட் நடந்து எவ்வளவு மாசம் ஆகுதுங்க? 5 months. 5 months ஆச்சு. இவர் சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணது எப்போ? இப்போ 2 months இருக்கும். 2 months இருக்கும். ஓகே. அந்த சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி வெளியில வந்ததக்கப்புறமா அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லையா? மாற்றம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை விஷயத்துல கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அதனால இத பத்தி எதுவும் யோசிக்கல. ஏன்னா வந்து
ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூசைடு அப்படிங்கிறது வந்து அந்த மொமெண்டம் நமக்கு ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். பட் இல்லை, அடிக்கடி வந்து அவருக்கு அந்த சூசைடல் டெண்டன்சி இருக்குது அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் தான் ஆகணுங்க. ஏன்னா வந்து நமக்கு அந்த தாட் வந்து திரும்ப திரும்ப நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பல அட்டம்ஸ் ட்ரை பண்ணுவோம், பட் அதில் ஏதாவது ஒரு அட்டம் நமக்கு அதில் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான், அதில் வந்து ஏதாவது ஒன்று அது வந்து கிளிக் ஆகிடும். பட் அது ஹேபிச்சுவலாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ஹேபிச்சுவலாக ஃபீல் பண்ணுறாரு, அது ஒரு ஹேபிட்டாக ஃபீல் பண்ணுறாரு, அடிக்கடி வந்து அந்த எண்ணங்கள் அவருக்குள்ளே வருதுன்னா அவர் ஒரு சைக்கேட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக சொல்லுங்கள், ஒரு சைக்கேட்ரிஸ்ட்டை போய் பார்க்க சொல்லுங்கள். அதை தவிர்த்து இல்லை, இந்த லவ் மட்டும்தான் எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா இந்த லவ் வந்து தானாக மறைஞ்சிரும், மறந்துடும். அது கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு ஒரு 5-6 months போகட்டும், அவருக்கு வந்து அந்த எண்ணங்கள் வந்து ஸ்லோவாக மறைய ஆரம்பிக்கும். யா ஓகே. பட் எனிவேஸ் அஸ் அ ஃப்ரெண்டாக வந்து நீங்கள் நிறைய அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அண்ட் அவர் கூட வந்து யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் பீயிங் வித் ஹிம் அண்ட் தட் ஷுட் பி ரியலி குட் இனஃப். யா தேங்க் யூ ஸோ மச். எஸ் ஸோ எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காரு லவ்னால வந்து சூசைடல் டெண்டன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அப்படின்னு வரப்பவே வந்து நம்மளோட அந்த எண்ணங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அதிகமாக அது திரும்ப திரும்ப வர ஆரம்பிக்கும் அந்த எண்ணங்கள் நமக்குள்ள. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு கரெக்டான ஒரு ஒரு விழிப்புணர்ச்சி அப்படிங்கிறது தேவை. நமக்கு வந்து டிப்ரெஷன் வருது அப்படின்னா டிப்ரெஷன்னா என்ன அப்படின்னே தெரிய மாட்டேன்னு நிறைய பேருக்கு. டிப்ரெஷன்னா அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு கூட சொல்லணும்னா, அடிக்கடி வந்து நம்ம எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மிஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணிட்டு. எஸ் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் வந்து தேவையில்லாத நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஒருத்தங்க பேசினாங்க, ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. தன்னோட வாழ்க்கையில் வந்து அப்பா அம்மா வந்து ஒரு ஒரு குழந்தையோட வாழ்க்கையை ரொம்ப அதிகமாக வந்து மாற்றுறாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து நம்ம லைஃப்பை வந்து மாறணும் அப்படின்னா அப்பா அம்மா வந்து மோர் ஆஃப் பேரண்ட்ஸாக இருக்கணும். அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது சின்ன வயசுலேருந்தே வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத விட தன்னோட லைஃப்பில் வந்து தன்னோட பசங்களுக்கு என்னென்னலாம் நல்லது சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு யோசித்து கரெக்டாக அதை பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் டெஃபினட்டாக வந்து ஒரு பையன் அப்படின்னு நம்ம குழந்தைய இருக்காங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அடுத்த ஒரு பெண்ணை பார்த்தேன்னா உனக்கு வந்து காதல் ஏற்படும், ஒரு ஈர்ப்பு ஏற்படுறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத சொல்லித்தரணும். எஸ் நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேருங்க? ராஜேஷ். ராஜேஷ் எங்கேந்து கால் பண்றீங்க? ஹலோ எங்கேந்து கால் பண்றீங்க ராஜேஷ்? கோயம்புத்தூர். சரிங்க, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்றீங்களா? ஆ சரி. ஹலோ சொல்லுங்க ராஜேஷ். ரைட், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங். டிவி வால்யூம் கம்மி பண்ணலாம், டெஃபினட்டாக நான் உங்கள்கிட்ட பேச முடியாதுங்க. ஏன்னா டெஃபினட்டாக உங்களோட டிவியில் வந்து நான் திரும்பி பேசுறது தான் எக்கோ ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் சாரி அபவுட் இட். டெஃபினட்டாக நீங்கள் கால் பண்ணோம் அப்படின்னா உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள். அண்ட் எஸ் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி சில காலேஜஸ் சில ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பையனை பார்க்கவே கூடாது, பையனை பார்த்தா தலை குனிஞ்சு நடந்து போயிடணும், தலை நிமிரவே கூடாது, நீங்கள் வந்து பேசவே கூடாது. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அப்படி செய்கிற பெண்கள் தான் வந்து ரொம்ப நல்ல பெண்கள், யார் வந்து தலை நிமிராமல் வந்து அப்படியே தலை குடிஞ்சிட்டு அப்படியே கீழே பார்த்து நடந்து போகிறாங்களோ அவங்க தான் ரொம்ப நல்ல பெண்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கல்ச்சர் அப்படின்னு ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து நம்ம உள்ளே திணிச்சு விட்டுட்டோம். அது நம்ம யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு பெண் தன்னோட ஒழுக்கத்தையோ இல்லை ஆண்டோட ஒழுக்கத்தையோ வச்சு காப்பாற்றணும் அப்படின்னா அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பமே தவிர யாரும் அவங்க மேலே திணிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் நீ நல்லவ பட்டம் உனக்கு குட் சர்டிஃபிகேட் நான் கொடுக்கணும் அப்படின்னா நீ வந்து இந்த டேர்ம்ஸ்குள்ளே தான் நீ அடங்கியிருக்கணும். நீ வந்து ஒரு நல்லவளாக இருக்கணும், உனக்கு வந்து கண்டக்ட் நல்லா இருக்கணும், நீ வந்து ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேர்ஜனாக இருக்கணும், ஒரு பையன் இது ஏன் ஒரு பையனுக்கு நம்ம சொல்கிறது கிடையாது. நீ வந்து என்ன பண்ணாலும் உனக்கு ஒரு திருமணம் அப்படிங்கிறது நாங்கள் வந்து பண்ணி வச்சுருவோம், அந்த பெண்ணு வந்து அவள் மட்டும் சரியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற இந்த கல்ச்சரில் வந்து நம்ம கொஞ்சம் இதை மாற்ற வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அதாவது ஒரு விஷயம் வந்து ஒழுங்கு அப்படின்னு நம்ம வரப்போ ரெண்டு பேருக்குமே அது பொருத்தமான ஒரு விஷயம் தானே. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலாக படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற டைமில் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பெண் வந்து தன்னோட விருப்பத்துக்கு அவள் வந்து
ஒரு உன்னை பார்க்குறா, உன் கூட பேசுகிறா அப்படின்னா அது எடுத்த உடனே காதல் அப்படின்னு நினச்சிடாத. இது காதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோ. காதல்னா என்ன? அது வந்து காதல்னால் வந்து உனக்கு ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், உனக்கு போக போக ஒரு பெண்ணோட கேரக்டர் பிடிச்சிருக்கு. அண்ட் காதல் அப்படின்னா வந்து பொதுவாக வந்து உங்களோட டிஃப்ரென்சஸை, உங்களோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை வந்து நீங்கள் ரெண்டு பேரும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போற்றி பாடக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து காதல் தானே தவிர, உங்கள் ரெண்டு பேரோட வித்தியாசங்களை பார்த்துட்டு ஐயோ இவன் இப்படி இருக்கான் அவன் அப்படி இருக்கான் அப்படின்னு திட்டிக்கிற ஒரு விஷயம் வந்து காதல் கிடையாது. எனக்கு பிடிச்ச விஷயம் உனக்கு பிடிக்காமல் இருந்தாலும் நான் உனக்கு காதலிப்பேன், எனக்கு பிடிக்காத விஷயம் உனக்கு பிடிச்சிருந்தாலும் நான் உனக்கு காதலிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்து உண்மையான காதலாக இருக்கக்கூடும் இல்லையா. நம்ம வந்து எந்த ஒரு காதலுமே எடுத்துக்கிட்டு இந்த காதல் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கணும், காதல் கூட டெஃபினிஷன் இது தான், காதல்னால் வந்து நீ இதுக்கு முன்னாடி இல்லை இதுக்கப்புறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீ வந்து இதுதான் நம்ம எல்லாருமே என்ன நினச்சி காதலிக்கிறோம், இதுதான் நமக்கு வந்து உண்மையான காதல், இந்த காதல் தான் நமக்கு கடைசி காதல் அப்படின்னு நினச்சி நம்ம காதலிக்கிறோம். ஆனால் உண்மை அப்படியா யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நமக்கு என்ன அதாவது ஒரு ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது நமக்கு சின்ன வயசுலேருந்து ஏற்பட்டிருக்கிற ஒரு விஷயமும் கூட. ஸோ இந்த ஈர்ப்பை வந்து நம்ம வந்து தவறாக காதல் அப்படின்னு எண்ண ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து பேசலாம், நம்ம நெக்ஸ்ட் வரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேருங்க? கோவிந்தராஜ். மேடம் கோவிந்த், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஆமாம் சார். என்னங்க? ஆமாம் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வேலூர் மாவட்டம், ஆம்பூர் தாலுக்கா. சரிங்க, இப்போ என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க கோவிந்த்? மேடம், மேரேஜ் ஆயிட்டு வைஃப்புக்கும் எங்களுக்கு பிரச்சனை. சரிங்க, எத்தனை வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது மேடம். 13 இயர்ஸ் ஆகுது. பாப்பா இருக்காங்களா? பாப்பா இருக்குது, பையன் இருக்கிறாங்க மேடம். சூப்பருங்க, வெரி குட். ஓகே, ஸோ என்ன 13 இயர்ஸ்க்கு அப்புறமும் என்ன விதமான பிரச்சனைகள் வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்களுக்கு வர்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஈகோ பிரச்சனை இருக்கு மேடம். ஈகோ பிரச்சனை இருக்கு. நீங்க அப்போ அதாவது என்னங்க எனக்கு என்ன மட்டும் விட்டு கொடுத்து போக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. சில இடங்களில் வந்து நம்ம விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது நம்ம ஜெயிக்கிறதுக்கும் அதிகமான ஒரு விஷயம். வெற்றி அப்படிங்கிறது நம்ம வந்து சண்டை போட்டு வாய் சண்டை கை சண்டை போட்டு வெற்றி பெறது கிடையாது. நம்ம அமைதியாக இருந்தும் வெற்றி பெறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. அமைதியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது மேடம். சென்னையில் தான் இருக்கிறோம் மேடம். சரிங்க, குடியுரிமையே வந்து வேலூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுகா விட்டுட்டு வந்து சென்னையில் தான் இருந்தோம் மேடம். இப்போ சென்னையில் தான் ஒய்ஃப் இருக்கு. ஆனா ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிக்கிறதுன்னா பசங்களை வந்து மாமியார் வீட்டுல விட்டுட்டு இருக்கு மேடம். ஒய்ஃப் மட்டும் சென்னையில வந்து பட்டாள மார்க்கெட்ல இருக்குது. சரிங்க, அதுதான் மேடம். நீ புருஷன வேணாம்னு சொல்லியா சென்னையில் தானே நீ பசங்களை வச்சுன்னு இருக்கணும். ஏன் பசங்களை வந்து நீ அம்மா உங்க அம்மா வீட்டுல விட்டுக்குற? நீ நான் வந்து ஆம்பூர் ஒரே ஒரு டெஸ்ட் ஆம்பூர்ல இருந்து 6 கிலோமீட்டர் தான் மேடம். அது நாங்க போய் பாக்கிறது கூட எங்களுக்கு நாங்க போய் பேசறது கூட முடியல மேடம். அது இது வந்து நீங்க வந்து இது வந்து நான் நினைச்சேன் இது பெரிய பிரச்சனையாச்சுங்க. நீங்க நீங்க சொன்னது ஆரம்பத்துல வந்து ரொம்ப சின்னதா சொல்லியிருந்தீங்க, இது பெரிய பிரச்சனை. அதாவது உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து டீகலா டைவர்ஸும் ஆகவில்லை, டைவர்ஸ்க்கான எந்த இதுவும் இல்லை. ஆனா அவங்க வந்து உங்களை விட்டு தனியா இருக்காங்க, உங்க பசங்களை கொண்டு போய் உங்களை விட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறது சட்ட ரீதியான ஒரு தவறான ஒரு விஷயம். ஆமா மேடம், அதுதான். சரி மேடம், எங்களுக்காக வந்து எதனா ஒண்ணு செய்யலாம் மேடம். இல்ல நீங்க உங்க நம்ம பசங்க உங்களோட வந்தா பரவாயில்ல மேடம். உங்களுக்கு நான் மாசம் மாசம் அமௌண்ட் அமிச்சு நிக்கிறேன். இது வந்து நீங்க உங்க பெரியவங்க கிட்ட பேசலையா, உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட? மேடம், எங்க பெரியவங்க கிட்ட பேசணும் மேடம். அது வந்து பெரியவங்க வந்து யாரும் ஒத்து வரல மேடம். அவங்க அம்மா அவங்க அப்பாவும் ஒத்து வரல மேடம். எனக்கு வந்து அம்மா வந்து கொஞ்சம் சரி மேடம், அவங்க அம்மா அவங்க அம்மா மட்டும் ஒத்து வர மாட்டேன்றாங்க மேடம். நாங்க பேசிட்டோம், அவங்க கொஞ்சம் படிச்சவங்க, நான் கொஞ்சம் படிக்காதீங்க மேடம். ஓகே ஓகே. என்னன்னா சார், சில டைம் வந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து நம்ம பேசி தான் பார்க்க முடியும், இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும், இல்லை நமக்கு சில விஷயங்கள் உடனே நடந்தாகணும், நம்மளால நமக்கு வந்து ஒரு விஷயங்கள் இது செட் ஆகல நடந்தாகணும் அப்படின்னு. மேடம், எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷத்துலயே வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட 8 வருஷமா பிரிஞ்சு இருக்கிறோம் மேடம். நீங்க ஆக்சுவலி அவங்க 1 or 2 இயர்ஸ்க்கே பிரிஞ்சிருந்தாலும் நீங்க டெஃபினட்டா வந்து நீங்க லீகலாவே ஃபைட் பண்ணி ஒன்னு அவங்களுக்கு திரும்ப வர சொல்லியிருக்கலாம். இல்லன்னா அதுக்கு என்ன வழி? கண்டிப்பா நான் சென்னையில இருந்து தான் சொல்றேன் மேடம். அது சின்ன சின்ன ஈகோ பிரச்சனையிலயே எங்களுக்கு வந்து கொஞ்சம் நான் படிக்க வச்சிருக்கேன் மேடம் அவங்கள. அதனால வந்து ஈகோ பிரச்சனைனால வந்து எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஓவரா இருக்குது மேடம். அது வந்து எங்க பசங்களுக்காகவது நான் வந்து ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மேடம். அவங்களுக்கு வந்து என்னன்றது தெரியல மேடம், அவங்களும் இருக்கிறாங்களான்றது தெரியல. பசங்களை கேட்டா பசங்க அம்மா வந்து என்னை ஆயா வீட்டுல விட்டுட்டு சென்னையில இருக்கிறாங்க ரெடி அப்படின்னு.
இப்போ உங்க பொண்ணு போய் நீங்க கூட்டிட்டு வரதுக்கு உங்களால முடியுமேங்க? ஏன் நீங்க கூட்டிட்டு வராம இருக்கீங்க? எங்க மேடம், உங்க உங்க கூட இருக்கிறதுக்கு பாப்பாவை கூட்டிட்டு வரலாமே போயிட்டு. எதுக்கு என்னோட மாமியார் வீட்டுல இருக்கணும் அப்படின்னு நீங்களே போயிட்டு நீங்க பொண்ண கூட்டிட்டு வரலாமே? ஏன் கூட்டிட்டு வராம இருக்கீங்க? கண்டிப்பா மேடம், என் பொண்ணு எங்கிட்ட வர்றதுக்கு ரெடியா இருக்குது மேடம். ஆனா வந்து அவங்க அம்மா பேச்சு கேக்குது மேடம். அது எனக்கு டாடி தான் முக்கியமானது, அப்புறம் அம்மா தான் எனக்கு முக்கியமானது மேடம். ஓகே சார், குழந்தைய கொஞ்சம் வளர விடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா டெஃபினட்டா வந்து லீகலா தான் வந்து நீங்க இந்த நீங்க இதுக்கு ஹெல்ப் எடுக்க முடியுங்க. ஸோ லீகலா பண்றீங்களா இல்ல வந்து நீங்க போய் திருப்பி பேசி பார்த்து இந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நன்றி, தேங்க்யூ ஃபார் காலிங். எஸ், ஸோ யா, இவர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு. டெஃபினட்டாக வந்து ஒரு கால் அப்படிங்கிறது வந்து அவரோட லைஃபை மாற்றும் அப்படிங்கிறத தாண்டி வந்து தன்னோட வாழ்க்கையில் வந்து என்ன முடிவு எடுக்கணும், நான் இது வந்து எப்படி இது வந்து நான் அணுகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம யோசித்து பார்த்து செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சில விஷயங்கள் வந்து நம்மளால் சட்ட ரீதியாக போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஒரு கட்டாயம் வரப்போ நம்ம டெஃபினட்டாக அப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும். நம்மளால் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது. சில டைம் வந்து நம்ம சில பேர்கிட்ட பேச முடியும் அப்படிங்கிறப்ப நம்ம பேசி பார்க்கலாம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு வந்து தீர்வு வேணும் அப்படின்னா நிறைய தீர்வுகள் இருக்குது. பட் எந்த தீர்வை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம்தான் வந்து நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாருமே வந்து ஒரு உறுதியாக என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு பெண்ணையும் வந்து நான் காப்பாற்றுவேன். என் வீட்டில் இருக்கிற என்னோடய தாய், தங்கச்சி, அக்கா, மனைவி, சித்தி, எந்த உறவாக இருந்தாலும் சரி அந்த அந்த பெண்ணை வந்து நான் காப்பாற்றுவேன். அண்ட் அந்த பெண்ணுமே வந்து தன்னோட வீட்டில் இருக்கிற ஆண், ஒவ்வொரு ஆணுக்குமே வந்து தான் வந்து எல்லா விதமான மாரல் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கணும். அதை தாண்டி நம்ம வெளியில் வர்றப்போ நம்ம பார்க்குற ஒவ்வொரு பெண்ணையும் வந்து நம்ம வீட்டு பெண்ணாக பார்த்து அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு நம்மளால் கொடுக்க முடியும், இது இந்த நிலைமை நம்ம வீட்டு பெண்ணுக்கு நடந்தால் என்ன அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க்கோட, ஒரு பயத்தோட, எப்போவுமே வந்து ஒரு மரியாதையோட. அண்ட் காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு உணர்ச்சி, அது முடிவு கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன், அது உணர்ச்சி. இந்த உணர்ச்சிக்காக ஒரு முடிவை தேடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமும் ரொம்ப சொசைட்டிக்கு ரொம்ப அச்சுறுத்தலான ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ கொஞ்சம் அந்த மனநிலையிலேருந்து நம்ம மாறணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் கிளம்பிக்கிறேன். அடுத்து வரணும் அந்த சாந்திருக்கு வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் ராம்யா. குட் நைட்.